குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், விவரம் என்ன? மைசூருக்கு அடுத்தபடியாக தசரா திருவிழா வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் வந்து வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். இந்த நிலையில் வந்து இன்று கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்ட திருவிழாவானது 10 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். வரும் 24ஆம் தேதி 10ஆம் திருவிழாவான அன்று சூரசம்காரம் நிகழ்ச்சியும் நடைபெறும். இன்று கொடியேற்றத்தை காண்பதற்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முத்தாரம்மன் கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கொடியேற்றம் வந்து சரியாக 9:30 அளவில் வந்து நடைபெற்றது. இந்த கொடியேற்றத்தை வந்து பார்த்த பின்பு அம்மனுக்கு தீபாராதனை அபிஷேகம் நடைபெற்ற அந்த காப்பு கயிறு வாங்கி கையில் கட்டி கொண்டு 10 நாட்கள் தீவிரமாக விரதம் இருந்து அம்மனை வழிபட்டு 10ஆம் நாள் திருவிழாவில் ஊர் ஊராக சென்று காணிக்கை வசூல் செய்ததை வந்து அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டு கடலில் நீராடி சென்றால் தாங்கள் நினைத்தது நிறைவேறும் என்பதற்காக வந்து இந்த தசரா திருவிழாவிற்கு வந்து குலசேகரப்பட்டினத்திற்கு பக்தர்கள் வந்து படையெடுத்த மனம் உள்ளனர். இந்த தசரா திருவிழாவிற்கு வந்து முருகன், காளி, குறவன் குரத்தி என பல்வேறு வேடங்களை அணிந்து அம்மனுக்கு விரதம் இருந்து 10 நாட்களும் வந்து ஊர் ஊராக சென்று காணிக்கையை வசூல் செய்து அம்மனுக்கு செலுத்தி வந்து வழிபாடு செய்வார்கள். இந்த திருவிழாவிற்கு வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து 10ஆம் திருவிழாவிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள் என்பதற்காக 2000-க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட உள்ளனர். மக்கள் வந்து அதிக கூட்டம் இருப்பதால் வந்து கழிப்பறைகள், குடிநீர் வசதி போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கும் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டம் அதிகமாக இருப்பதால் வந்து கைபேசிகள் வந்து சரியாக செயல்படாத முன்னம் இருப்பதனால வந்து புதிதாக தற்காலிக டவர்கள் அமைக்கக்கூடிய பணிகளையும் செய்ய உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் வந்து தெரிவித்திருக்கிறாரு. இந்த நிலையில வந்து இன்று முதல் நாள் திருவிழாவை காண்பதற்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முளைப்பாரி எடுத்தும் சாமி ஆடிக்கொண்டும் வந்தனர். வந்து வந்து அம்மனை தரிசித்து கொடியேற்றத்தை பார்த்து காப்பு கயிறு கட்டி கொண்டு இன்று வந்து கடலில் நீராடி தனது விரதத்தை வந்து துவங்க உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.